திருக்குறளில் உள்ள கருத்துக்களை பின்பற்றினால் ஒருவன் ஞானியாக முடியும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் மாதவன் அவர்கள் அறிவுரை சொன்னாலும் அதை பின்பற்ற முடியவில்லை. சிலதை பின்பற்றலாம், சிலதை பின்பற்ற முடியும்னு சொன்னார். எல்லோருக்கும் உள்ள இயல்புதான். எல்லா கருத்துக்களையும், திருக்குறள் சொல்லுகின்ற கருத்துக்களை பின்பற்றினால் அவன் அப்பொழுதே ஞானியாகலாம். அவர்கள் திருவள்ளுவனோ திருமலை தேவனோ முற்றுப்பெற்ற முனிவர்கள். முற்றுப்பெற்றவர்கள் அவர்களும் பல தன்னுடைய வாழ்க்கையில் பல வகையான தடுமாட்டங்கள் இருந்திருக்கும். இல்லாமல் இருக்க முடியுமா? ஞானியாவது என்பது ஏதோ உடனே ஞானியாக முடியாது. பல ஆண்டுகள் பாடுபட்டிருக்கலாம், பல ஆண்டுகள் பாடுபடாமலும் முடியாது. அன்பர் மூர் செல்லப்பட்டியார் அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பை படித்தார்கள். திருமந்திர உபதேசத்தை திரு கலியபெருமாள் அவர்கள் பாராயணம் செய்தார்கள். திருக்குறளை கருணாகரன் அவர்கள் பாராயணம் செய்தார்கள். நாமும் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். பின்பற்ற முடியுதா முடியலையா என்பது பிறகு அவரவருடைய வினை. நல்வினை இருந்தால் அதை பின்பற்ற முடியும், தீவினை இருந்தால் அறிவு வேலை செய்யாது. தீவினை ஏன் வந்ததுன்னா கொடுமைகள், ஓப்பொலால் உண்ணுதல், உயிர் கொலை செய்தல், தெய்வத்தின் பெறால் உயிர் கொலை செய்தல். தீமை செய்ய பொருள் சேர்க்கும்போது நெருக்கி உட்பட்டு சேராது, சேர்க்காது, முறை தவறி சேர்ப்பது. பேசுவதால் தீமை வரும். ஒருவரை கடுமையாக பேசினாலே தீமை வரும். அட பாவி இப்படி பேசுகிறான் என்றும் வினை சூழும். பிறருக்கு கேடு விளைவிக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் பழி வாங்கி விடுவான். உடனே என்ன செய்வான்? மேலே எழுதி விடுவான், நோட்டிஃபிகேஷன் போடுவான், அடாது செய்து விடுவான். அவன் என்ன செய்வான்? உடனே அந்த சிந்தனையால் பிறருக்கு கேடு செய்வான். அப்போ அதுக்கு சிந்தனையால் கேடு, சொல்லால் கேடு, செயலால் கேடு. மற்றவனை அடிப்பான். தன்னால் அடிக்க முடியாவிட்டாலும் ஆள் படை விட்டு பணத்தை கொடுத்து அடிப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.